சென்னையில் தற்பொழுது கடந்த ஒரு மணி நேரமாக பெய்து வரும் கனமழையால் ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் தொடர் கனமழையால் சென்னை தரமணி எம்ஜிஆர் சாலையில் தேங்கியுள்ள மழையால் மழைநீரில் வாகனங்கள் மிதந்து செல்கின்றன. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் தென்சென்னைக்கு உட்பட்ட சில சாலைகளில் மழைநீர் குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்திய பெருங்கடலில் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் இதே போன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. தென்னிந்தியாவை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மேகக்கூட்டங்கள் திரண்டு காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னையை சுற்றி 180 மையங்களில் தாழ்வான பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 இடங்களில் தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் வைக்கப்பட்டுள்ளது. 990 இடங்களில் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை பாதிப்பு குறித்தும் புகார்களை தெரியப்படுத்தவும் மீட்பு பணிகள் மற்ற ஏதாவது உதவிகளுக்கு 1913 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கின்றது. அதேபோல பால், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் மக்கள் முன்னெச்சரிக்கையோடு சேர்த்து வைத்துக் கொள்வது நல்லது என்றும் அறிவிப்பில் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து நிலவரங்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி.